ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான சுசியம் ஸோ யாம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் இன்கிரீடியன்ட்ஸ் தாங்க ஒரு ரெண்டு மூணு இன்கிரீடியன்ஸ் இருந்தால் போதும் டேஸ்டியான உங்களுக்கு ஒரு ஸ்னாக கிடச்சிடும் இந்த ரெசிப்பி செய்கிறதுக்கு நான் இங்கே ஒரு முக்கால் கப்போல பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேங்க அதாவது நான் எடுக்க போகிற கடலைப்பருப்பு இருக்குது இல்லைங்களா அந்த டம்ளர் மெஷர்மெண்ட்லேயே முக்கால் கப்போல் அரிசி எடுத்துகிட்டு அதை கிளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கிறேன் அரிசி எடுத்தோம் இல்லைங்களா அதே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் உளிந்த பருப்பு தான் எடுத்திருக்கேன் அதே முக்கால் டம்ளர் அளவுக்கு எடுத்துகிட்டு இதையும் ஊற வச்சுக்கலாம் நம்ம ரொம்ப நேரம் இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க இந்த ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அரிசி உளுந்தையும் க்ளீன் பண்ணி ஊற வச்சுட்டு இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பு அரைச்சி உருண்டை பிடிச்சி முடிக்கிறப்போ உங்களுக்கு இது அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த டம்ளரில் தான் நான் மெஷர் பண்ணது அது முக்கால் கப் அளவுக்கு இப்போது அதே கப்பில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேங்க கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு ஒரு வாட்டி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து குக்கரில் ரெண்டு விசில் விட்டு எடுக்க போகிறேன் நீங்கள் பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வேகிற டைம் தெரியும் அண்ட் எந்தளவுக்கு வெந்திருக்கணுங்கிறதும் நல்லா தெரிஞ்சுக்கலாம் ஸோ குக்கரில் விடும்போது ரெண்டே ரெண்டு விசில் மட்டும் விடுங்க அப்படி இல்லைனா ரொம்ப குழஞ்சி வெந்துடும் ஸோ இப்போ இதை மூடி அடுப்பில் வச்சிடலாம் வச்சுட்டு மற்ற ப்ராசஸ் பார்த்துடலாம் இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூடி தேங்காயை நல்லா துருவி எடுத்துகிட்டு அது கூட ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஏலக்காய் எடுத்துக்கிறேங்க பார்த்திங்கன்னா நம்மளோட கடலைப்பருப்பு நல்லா வெந்தாச்சு பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கு இல்லையா அதை நல்லா கம்ப்ளீட்டாக வடித்து எடுத்துடலாம் தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது இதுக்கு இந்த கடலை இருந்து வடிக்கிற தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண இல்லைங்க நீங்கள் எப்படி தவரம்பருப்பில் எல்லாம் தண்ணி வடித்தா ரசம் வைப்பீங்களோ அதே மாதிரி வச்சு சாப்பிடுங்க அவ்வளோ அட்டகாசமான டேஸ்ட்டோட இருக்கும் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் ஸோ இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம்ங்க இப்போ அந்த கடலைப்பருப்பில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடித்த பின்னாடி இது கூட ஒரு ஒன்றரை சைஸ் அளவுக்கு நல்லா குண்டு வெள்ளம் இருக்குது இல்லைங்களா அதுதான் ரஃபாக சாப் பண்ணிவிட்டு அது கூட இந்த தேங்காய் அண்ட் ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேங்க கடலைப்பருப்பு கூட வெள்ளம் தான் சேர்த்தணுன்னு கிடையாது நீங்கள் வேணும் அப்படின்னா கரும்பு சக்கர இல்லை ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த அரைச்ச மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி சைஸில் நம்ம பால்ஸ் மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் உங்களுக்கு சொய்யான் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் மாவை எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இந்த எல்லா மாவையும் இந்த மாதிரி உருண்டைகள்லாம் பிடிச்சி வச்சுக்கோங்க உங்களுக்கு அப்போ தான் வந்து எண்ணெயில் போட்டு பொறிக்கிறப்ப டக்கு டக்குன்னு ஒன்றுனா எடுத்துட்டு அந்த அரிசி உளுந்தம்பருப்பு இருக்குது இல்லைங்களா அந்த மாவில் முக்கி எடுத்து உங்களுக்கு பொறிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் அந்த டைமில் எடுத்துட்டு உருட்டிட்டு உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் முக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா டைம் லேட் ஆகும் அதுக்காக தான் ஒன்று ஒன்றையும் அப்போ நினச்சிட்ருக்க இருக்க ஸோ இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டைகள்லாம் செஞ்சு வச்சுட்டு இப்போ நம்ம அந்த அரிசி உளுந்துருக்கு இல்லைங்களா அதை வந்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா திக்கான பேஸ்ட்டாக இருக்கு இல்லையா நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா நம்மளோட முட்டை போண்டா போட்டால் எப்படி வரும் புசு அந்த அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க இட்லி மாவு பதத்துக்கு நீங்கள் அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் திக்காக சேர்த்துக்கலாம் இங்கே ரொம்ப உங்களுக்கு திக்காக தெரியற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எடுத்து போடுறதுக்கு நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சி வரணும் இந்த மாதிரி திக்காக வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க நல்லா சூப்பர்பாக நல்லா உளுந்தம்பருப்பு அரைச்ச மாட்டோட நம்மளோட கடலைப்பருப்பு மாவையும் சேர்த்து சாப்பிட்றப்ப அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க பாருங்கள் எண்ணெயில் போட்டு நல்லா பொரியுது இல்லையா பார்க்கவே ரொம்ப சூப்பர்பாக இருக்குது நீங்கள் ஒன்று ரெண்டு தான் இல்லைங்க உங்களோட அந்த ஃப்ரையிங் பேன் எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு போட்டுட்டு நீங்கள் பொறிச்சு எடுத்துடலாம் ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த அரிசியும் உளுந்து மருப்பும் போட்டிருக்கிறதுனால இது ரொம்ப நேரத்துக்கு நல்லா கிறிஸ்பாகவே இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா உங்களுக்கே பார்க்க நல்லா உப்பெல்லாம் தெரியுது இல்லையா அது அவ்வளோ சீக்கிரத்தில் குறைஞ்சி போகாதுங்க இதுவே நீங்கள் மைதா போட்டிங்கன்னா அந்தளவுக்கு கிறிஸ்பாக ரொம்ப நேரத்துக்கு இருக்குதுன்னு சொல்ல முடியாது இருக்கவும் அவ்வளோ நேரம் இருக்காது இந்த அளவுக்கு அண்ட் சிலர் வந்து இதை மாவு அரைக்கிறப்ப அரிசியும் உளுந்து அரைக்கிறப்போ கொஞ்சம் போல் உப்பு ஆட் பண்ணிப்பாங்க அதில் நம்மளோட டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அதுவும் சேர்த்துட்டாலும் நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த டேஸ்டியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரம் ஆர்னஸ் நெஸ் சேனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்